26, 26. Song of Solomon, 26, Paul 26. Leaning upon her pillar, the Nasar name, Sai the Gundu, Pananda Gundu Varisha, Ibadia. உலகப்பாட்டு எட்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை வாசிக்கிறோம். சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இச்சரி மரத்தின் கீழ் சார்ந்து கொண்டு அப்படின்னு தமிழ் பேரில் எழுதி இங்கிலீஷ்ல இருந்து லீனிங் அபான் ஹர் பிலவர் தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு சார்ந்து கொண்டுக்கும் சாய்ந்து கொண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனால சாய்ந்து கொண்டு இருக்குது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கு. கிச்சிலி மரத்தின் கீழ் உண்மை எழுப்பினேன், அங்கே ஒரு தாய் உண்மை பெற்றாள், அங்கே உண்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உண்மை பெற்றாள். I raised thee under the apple tree. There thy mother brought thee forth. There she brought thee forth that bare thee. கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்ற உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள் என்று எழுதப்படும். அந்த வசனத்தில் ரெண்டு பகுதி இருக்கு. முதலாவது எஸ்லேன் குமார்த்திகள் அங்கே பார்க்கிறார்கள், தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு அல்லது சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிறே பெற்றார். அந்த எஸ்லேன் குமார்த்திகள் பார்க்கிறார், தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு அவள் வருகிறார், தன்னுடைய நேச்சு எல்லாம் அவன் மேல் அவன் மேல வைத்துக் கொண்டு இதோ வனாந்திரத்திலிருந்து அவள் வருகிறார். ஹோம் தாய் வீட்டை நோக்கி வருகிறார். கிச்சிலி மரத்தின் கீழ் உமை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உமை பெற்றாள், அங்கே உமை பெற்றவள் வேதனைப்பட்டு உமை பெற்றாள். இந்த வார்த்தை வந்து மனவளம் சொல்வது போல் இருக்கிறது. ஆக்சுவலா ஆங்கில பைபிள வாசிக்கும் பொழுது இது வந்து மனவாளன் சொல்றது, இது மனவாட்டி சொல்றது போல இருக்குது. தமிழ் டைம்ல வாசிக்கலாம், சுலபதியா சோழமனை பற்றி சொல்வது போல இருக்குது. அங்கே உமது தாய் உமை பெற்றாள், தமிழ் டைம்ல அப்படி எழுதியிருக்கிறேன், அங்கே உமது தாய் உமை பெற்றாள் என்று இதை சூலகத்தி சோழமனை பார்த்து சொல்வது போல இருக்கிறது. உங்களுடைய தாய் அங்கே பெற்ற கிச்சிலி மரத்தின் கீழ் உண்மை பெற்றாள், வேதனைப்பட்டு பெற்றாள் என்று அவிதமாக சொல்லியிருக்கு. அது வந்து மோஸ்ட் சூட்டபுளாக இருக்க அது வந்து சரியாக பொருந்தாது. சூலகத்தியால் வந்து சோழமனை பார்த்து சொல்வது அங்கமாக இருக்க சோழமன் அரண்மனையில தரணும், சோழமன் கிச்சிலி மரத்தின் கீழே தரக்கிறேன். அதனால இது என்னன்னா ஆங்கில பைபிள்ல உமதுனாலும் நீ நான் அதெல்லாம் அங்க ரெஸ்பெக்டபுல்லா கிடையாது, ஏதாவது ஹீ சீன் தான் போடுவோம், நீங்க நாங்கள் கிடையாது, எல்லாத்துக்கும் யூ யுவர் தான் அடிக்கும். நீங்க ஓல்ட் இங்கிலீஷ் வந்து தி நா யூ அர்த்தம். அதனால ஐ ரேஸ் தி அப் அண்டர் தி ஆப்பிள் ட்ரீ, கிச்சிலி மரத்தின் கீழ் உமை எழுப்பினேன். இங்க போய் சுலபதியால் போய் சாமான கிச்சிலி மரத்தின் கீழே எழுந்தேன். சோழமன் வந்து அவன் தாவீது வந்து அவன் பெரிய கிங்கா இருப்பது பிறகுதான் அரண்மனையில் இருக்கிறான். அரண்மனையில் போயிட்டு அவன் கிச்சிலி மரத்துக்கு கீழே போய் எடுத்தான். அப்படி சொன்னா இது தமிழ் பைபிள் அப்படி எழுதியிருக்கும் பொழுது அது மோஸ்ட் சூட்டபுளாக அது சேரியாக இங்கிலீஷ் பைபிள வந்து நீரு உமதுங்கிறதுலாம் கேட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்தையும் ஹி சி ஐ அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒன்றுதான். நான் வந்து நான் ஐதான் நான் தான் நாங்கள் அப்படின்னு நீங்க நீந்தாலும் ஒண்ணுதான்.
அவரு அல்ல அவன் அப்படின்னாலும் அவள் அல்லது அவர்கள் என்று சொன்னாலும் எல்லாமே அங்க ஒரே வேர்டு தான். அங்க வந்து டிஸ்டிங்கிஷன் கிடையாது. ஒரே ரைஸ் தி அண்டர் ஆப்பிள் ட்ரீ. ஆனா இது இது வந்து ட்ரை ப்ரூன் சொல்லுங்க சோலமன் சொல்ல உன்னை நான் கிசிலி மரத்தின் கீழ் எழுப்பினேன். அங்கே உண்மை பெற்றவன் வேதனைப்பட்டு அங்கே உன்னை பெற்றவள் வேதனைப்பட்டு உன்னை பெற்றாள். மோஸ்ட் சூட்டபிள் ஆகும். அதாவது கடைசியிலே அந்த பசங்க கடைசியிலே நீங்க வந்து நேரம் இருந்தா நீங்க அதை கேட்கலாம். இப்பொழுது முதல் பகுதி பார்க்கும் பொழுது அஞ்சாவது முதல் பாகத்தை பார்த்து அஞ்சாம் வசனம் மூணாம் முதல் பாகத்தை வாசிக்கலாம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார். Who is this that cannot have the wilderness leaning upon her pillar? Leaning in a sand. Sand to hold her. One of the things that I am going to do is to hold her. But the sand to hold her. In English Bible, leaning upon her pillar. The nation will sand to hold her. I am going to say that. I am going to say that. I am going to say that. Next part, I am going to talk about. உங்களுடைய லைஃப் வந்து நீங்க எலெக்டடா அது சேவ்டா என்பதை ப்ரூவ் பண்ணி காமிங்க. நீங்க கொடுக்குற செய்தி ஒவ்வொரு செய்தியும் நீங்க யார் என்பதை அதை வெளிப்படுத்தும். அதுக்குடியான ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பேர் இருந்தா நம்ம எலெக்டட். ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் தீர்க்கப்படாம இருந்தா நம்ம சேவ். இதுதான் ரெண்டு புஸ்தகம் சூதரும் சத்தியம். நிச்சயிச்சு ரெண்டு பேருமே நிச்சய ஜீவனுக்கு அது நேரிக்கப்பட்டது. மனவாட்டியுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான். அப்புறம் தோட்டங்களுக்கு போகிறார்கள். இது அங்க போய் அவர் ஐக்கியமாக இருக்கிறார். அவர் தான் அண்ணன் வந்து ஏழாம் அதிகாரம் கடைசி பாகத்துல எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ரொம்ப கன்வீனியனாக இருக்கிறார்கள். கம்பானியனாக இருக்கிறார். கம்பானியன் அண்ட் கம்பானியன் இவ்விதமாக அவர்கள் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் அவ்விதமான ஒரு ஐக்கியம் கிடைத்திருக்கிறது. அவருடைய அன்பு வந்து பூரணப்பட்டிருக்கு. இடையில இன்பர்மேஷனாக இருந்தது. இப்பொழுது பெர்ஃபெக்ட் லவ் அவங்களுக்கு வந்துவிட்டது. மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டாங்க. கணவனுடைய அன்பு என்னன்னு தெரியுது. மனைவிக்கு வந்து கணவனுடைய அன்பு தெரிகிறது. கணவனுக்கு மனைவியுடைய அன்பு தெரிகிறது. ஒருத்தர் ஒருத்தருடைய நேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்பொழுது ஒரு ஒன்னஸாக இருக்கிறாங்க. ரொம்ப யூனியனாக இருக்கிறாங்க. எந்த சின்ன மனசாவும் கூட இல்லை. ரெண்டு பேருடைய ஆவியும் ஒன்னாக இணைஞ்சிருக்கிறது. அவங்க வந்து சரீரத்திலையும் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆவியிலையும் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆத்மாவிலையும் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்விதமான ஒரு ஒன்னஸ் அவங்க கூட வந்திருக்கிறது. அவ்விதமான இருக்கும் பொழுது இதோ எனக்கு மாதிரிகளை பார்த்து நீங்க எழுதிடாதீங்க. நான் வந்து அந்த இணைப்புல இருக்கிறேன். அந்த இணைப்பிலேயே நான் கடைசி வரைக்கும் சாகும் வரைக்கும் அந்த இணைப்புல இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால டோன்ட் டிஸ்டர்ப் மீ. கடைசி சிறந்த வாக்கில இந்த மாதிரி பார்த்தோம். இதோ எஸ்லேக்கு மாதிரிகள் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம வந்து அந்த அந்த விட்டு விலகுறது இல்லை.
சில நேரங்களிலே என்ன செய்வார்கள்? சாத்தான் சில விதமான பாவங்களை கொண்டு வந்தார். அன்பு புத்தி சாத்தான் சில விதமான பாவங்களை கொண்டு வருவார். அதுதான் பின்வாங்கி போற ஆத்மாக்களுக்கு சில பாவங்களை கொண்டு வரும். பாலிட்டிக்ஸை கொண்டு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அவர்கள் கவுத்து போட்டு கடைசியில் எல்லாரும் பாசத்துக்கு முன்னாதான் நிற்கணும், உங்களுக்கு முன்னாதான் நிற்கணும், நமக்கு முன்னாதான் நிற்கணும். அங்கே தான் அவங்கள நியாயம் தீர்ப்போம். உலக ஆசை மாமிச ஆசை பெறுகிறது. இவங்க கண்களை நிச்சயம் மாம்சத்து ஜீவனத்தின் பெருமை வந்து உலகம் அவங்களை வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து விடுகிறது. அவங்க எடுத்துட்டா கான்ஸ்டண்டா ஃபெலோஷிப்பாக இருக்க முடியும். அவங்களுடைய லைஃப் ரொம்ப டீக்ரேடாக போயிடும். இவங்க போன ஆத்மாக்கள் இன்னொரு சில ஆத்மாக்கள் நல்ல மாதிரி மூடல இல்லை, ரெண்டு நிலைகளாக குந்தி குந்தி நடக்கிறார். அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். அதனாலே உங்க அன்பு எத்தனை என்பதை நீ அறிய வேண்டும். நேத்தன் ஒவ்வொரு ஆடுகளை அறிந்திருக்கிறார், ஆடுகளை நிலைமை அறிந்திருக்கிறார். நம்ம இயேசுவை நேசிக்க வேண்டும், ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும், முடிவை பறிந்த நிலையில் இருக்க வேண்டும். அதனால முடிவை பறிந்த நான் அந்த அன்புல இருக்கணும், அந்த யூனியன்ல இருக்கணும். இதை என்ன செய்யும் வந்து இதை நம்மளை வந்து வஞ்சிக்கலாம், இவ்வளவு போதும், இதுக்கு வேற ஆண்டதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சில சொந்த கருத்துக்களை சொல்லலாம். சில நேரங்களில் என்ன செய்தால் இதை என்ன செய்தால் சாதாரண சில டென்டேஷனை கொண்டு அந்த அன்பை முடிச்சிருக்கும். நம்ம எதுனா அந்த அன்பு முறியக்கூடாது. கிருஷ்ணன் அன்பை விட்டு நம்ம நீட்டவன் துன்பமா பசியோ நாசமோசமா தீர்மானமோ பட்டயமோ இவை எல்லாத்திலும் நாம் ஒற்று ஜெயங்களாக இருக்கிறோம். எந்த காரியங்களும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பசுத்த பவுல் சொல்லியிருக்கிறவர்களாக அதே ஆவியை நம்முடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த காரியங்கள் வந்தாலும் வார்த்தையை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அவிதமாக நம்ம தீர்மானம் செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். See value match the fellowship. அந்த ஃபெலோஷிப்பை அதிகமாக வேல்யூ பண்ணுகிறோம், அதிகமாக மதிக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த ஐக்கியத்தை அதிகமாக மதிக்கிறோம். அல்லேலூயா. வார்த்தையோடு ஐக்கியப்படுவது, கர்த்தருடைய பிள்ளையோடு ஐக்கியப்படுவது, சபை கூடி வருவதை அதிகமாக நம்ம மதிக்கிறோம். அல்லேலூயா. தேவனோடு ஐக்கியப்படுவதை அதிகமாக மதிக்கிறாள். எந்த பாவங்களும் குறைகளும் வந்து அவரை அன்பை விட்டு பிரிச்சிருக்க அவங்க மேலே கோபப்படுறக்கூடாது. எப்பவும் அவருக்கு பிரியமானவளாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நினைக்கிறோம். ஆமே. விட்டு எந்த சக்திகளும் பிரிக்க கூடாது. எந்த சக்திகளும் இவளை வந்து பிரிக்காதபடி, மரணத்தை தவிர வேற எந்த சேரும் பிரிக்காதபடி நான் வந்து உனக்கே கணவனாக இருப்பேன் என்று அவ்விதமாகத்தான் மேரேஜில் ஒப்பு கொடுக்குறோம். அதே போல ஸ்பிரிச்சுவல் மேரேஜ் எந்த காரியம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்கக்கூடாது. இப்பொழுது அவ்விதமான ஒரு ஒப்பு கொடுத்தல வந்துட்டாங்க, அவ்விதமான ஒரு யூனியன்ல வந்துட்டாங்க. வந்த பிறகு என்னன்னா அடுத்த ஸ்டெப் என்ன வந்தால் இதை நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிறார். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு மனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் மனாந்திரத்தில் அவள் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். அரண்மனையை விட்டு தாய் வீட்டை விட்டு இதோ மனாந்திரத்திலே ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த ரெண்டு பேர் வரும் பொழுது எஸ்லே குமாரதிகளும் மற்றவர்களும் பார்க்கிறார்கள். என்ன இது, என்ன ஃபெலோஷிப்பு, என்ன ஒரு கணவன் மறுபடியும் அன்பா இருக்கிறது. அது சந்தோஷப்படும். ஒருத்தரை பார்த்து என்ன செய்யறால் அதை வந்து வித்தியாசமா பேசக்கூடாது. அதை வந்து பார்த்து சிலர் பொறாமப்படுவாங்க. ஏன்னா கணவன் மனைவியில் சில வீட்டில் அடிக்கடி சண்டை. ஏசு கிறிஸ்து நாற்பது ஞானசாரம் பெற்று சத்தியத்தை அறிஞ்சு கொண்டும் கணவனை மதிக்காத பெண்ணும் ஒரு சில பெண்களும் உண்டு. மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது, எப்பொழுதும் சண்டை போட்டு கொண்டே இருப்பது. தாய் வந்து சில நேரங்களில் அந்த பெண்ணுக்கு தாய் அதுக்கு காரணமாக இருப்பாள். ஆச்சரியப்படுறாங்க.
நேசர் மேல் சார்ந்து கொண்டு இவ்வளவு பெலோஷிப்பா இவ்வளவு ஐக்கியமா இருக்கிறாங்களே இவள் யார் இந்த சதா ஆண்டவரை நேசிக்கிறது அவருடைய வார்த்தையை நேசிக்கிறது எல்லாம் ஒழுங்கு திறமா இருக்குது எட்டரை மணிக்கு சபைக்கு வராங்க பாடல் பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க நல்ல ஒரு ஒழுங்கு திறமை இருக்கிறது பாடல் நல்லா இருக்கு மெசேஜ் நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா ஒழுங்குல இருக்க எந்த சபை போல எந்த சபை இருக்கிறது அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணும் தேவரோடு ஐக்கியப்படுகிறார் அவளுடைய அன்பு வந்து இப்பொழுது ரொம்ப பலமா இருக்கிறது அதனால ஜனங்கள் அதை பார்க்கிறார்கள் டோட்டலி ஆன் ஜீசஸ் இதோ இயேசு கிறிஸ்து மேல முற்றிலுமாக சார்ந்திருக்கிறார்கள் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் இயேசு கிறிஸ்துவையே சார்ந்திருக்கிறார்கள் உலகம் நம்மை பார்த்து பிரமிக்கிறது ஆச்சரியப்படுகிறது அந்த அன்பு பரிபூர்ணப்பட்டிருக்கிறது ஆமே கடைசி காலத்திலே ஆண்டவர் அமிதமான ஒரு மனவாட்டியை பெறுகிறார் அதை திருவசனமாகிய தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து தலைதலை போவானை ஒன்றும் இல்லாமல் பசுத்தம் பிழையற்றதும் மகிமை உள்ள சபையாக தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் வாசிக்கிறோம் கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து அவ்விதமா ஒரு மனவாட்டியை தருகிறார் அந்த மனவாட்டி தான் உன்னத பாட்டில் எழுதியிருக்கிறது அந்த என்ஜாய் பிரைட் எப்படி இருக்காங்க சார்ந்திருக்கிறார் 1% 2% 99% 100%3 ஆதியான 6 ஆம் வசனத்தில் இவர் யார் என்று சொல்லப்படுகிறது பிரைட் குரூமுக்கு தான் முக்கியத்துவம் சோலமன் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது சுலமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல இங்க வந்து சோலமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல சுலமத்தியாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் நம்ம மெடிடேஷன் பண்ணி பார்க்கணும் ஆனா முதலாவது 3 ஆதியான 6 ஆம் வசனத்துல அங்க வந்து இப்ப இவர் யார் என்று கேட்கிறாங்க இதோ தன்னுடைய வெட்டிங் ப்ராசஸ் இருக்கு இதோ அங்க வெட்டிங் ப்ராசஸ் அங்க விவாக அங்க பவனி வருகிறார்கள் அப்பொழுது எல்லாரும் பார்க்கிறார்கள் இவர் யார் ராஜகுலத்துல சோலமன் இருக்கிறார் சுலமதி பக்கத்துல இருக்கிறார் அங்க வெட்டிங் ப்ராசஸ் நடக்கிறது அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க எல்லாரும் பார்க்கிறாங்க இவர் யார் இயேசு கிறிஸ்து எஸ்லே நகரத்தின் வழியாக பவனி போகும் இதோ எல்லாரும் கத்துடைய நாமத்தாலே வருகிற சோதரிக்கப்பட்ட உன்னதத்திலே ஓசனா தாவீது குமாரனுக்கு ஓசனா என்று குருத்தோலை பிடித்துக் கொண்டு இதோ அவர்கள் வந்து அமிதமான ஆத்தரிக்கும் பொழுது அவரை இன்னைக்கு ராஜாவா ஆக்கி விட வேண்டும் என்று நினைத்தார்கள் இதை அங்க வந்து பவனி போகும் பொழுது வீட்டுல இருந்து எல்லாரும் எட்டி பாக்குறாங்க இதெல்லாம் வந்து எட்டி பாக்குறாங்க என்ன ஆத்தரிப்பு சத்தம் கேக்குது இவர் யார் செய்தி கொடுத்திருக்காரு இவர் யார்
அன்றைக்கு அமிதமான ஒரு கொஸ்டின் இயேசு உலகத்துல மாம்சத்துல வெளிப்பட்ட பொழுது அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று ஜனங்கள் பிரயாசப்பட்டு அமிதமான ஒரு பவனி நடத்தினார்கள். பாம் சண்டே இதனால் குருத்தோலை பிடித்துக் கொண்டு அமிதமான ஜனங்கள் பரவசம் அடைந்தார்கள், தேவனை புகழ்ந்தார்கள், ஆராதனை செய்தார்கள். இயேசு கோவேரி கடலின் மேலே அந்த துதிகளெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் எஸ்லேம் அந்த செக்ல நோக்கி போனார். அது ஒரு ப்ராசஸ், அதுதான் ஃபர்ஸ்ட். இப்ப எந்த ப்ராசஸ், ஒரு மனவாட்டி மாத்தி ஒழுங்குல வர்றார். கத்திரியை இயேசு கிறிஸ்துவை சார்ந்து எல்லா சபைகளும் லவோதேக்கியா நிலைமை அடைந்து அது குளிரும் இல்லாம அனலும் இல்லாம அந்த அனலுமெல்லாம் குளிர்மிந்தி வெறுவிறுப்பா இருக்கும் பொழுது இந்த மெசேஜ் சர்ச்சில் சபைகள் எல்லாம் தாறுமாறாக இருக்கிறது. அந்த பாஸ்டருக்கு தேவனால் அழைப்பு கிடையாது. அவர் ரெண்டு விதமான குடியை செய்வார். அவர் வந்து வேலையை பார்ப்பார், இங்கேயும் செய்வார். அவருக்கு திருக்கு தரிசியுடைய சொன்ன ஆவிக்குரிய காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அவருக்கு ஒரு சில டாக்டரிங் மட்டும் தெரியும். அதை வச்சு அவரை ஓட்டு போட்டு பாஸ்டரா மாத்திடுவாங்க. அதனால இவ்விதமாக தாறுமாறா இருக்கும் பொழுது இதோ இந்த என்டைர் பிரைடு கடைசியா ஒரு மனவாட்டி எவ்வளவு ஒழுங்குல வர்றா. அந்த யுத்த செய்வோம் வாரியில் இந்த பாடலுக்கு ஏற்ற வண்ணமாக அடி அடித்து வைத்து ஒழுங்கா வர்றது எவ்வளவு பியூச்சிபிளா இருக்கிறார். அதை பார்த்து அதிசயப்படுகிறார். போனதில்லையா எந்த பெண் சுடிதர் போடாம இவங்க ஜுவல்ஸே கிடையாது. என்ன ஒரு ஒழுங்கு, இவங்க ஒரு மெசேஜுக்காக ஸ்டாண்ட் பண்றாங்க. இவங்க கன்வென்ஷன் கூட்டமே கிடையாது. அவங்க ஜனங்கள் வாங்க பார்த்து கேட்கிறாங்க. வாட் அட்ராக்ஷன். அதனால அவர் அட்ராக்ஷன் அங்கே இருக்கும் பொழுது இவள் யார், இன்னைக்கு கொஸ்டின் வந்து இவள் யார், அன்னைக்கு கொஸ்டின் வந்து இவர் யார், அதான் மூணாவது இவர் யார், இதோ எட்டாம் அதிகாரம் அஞ்சாம் வருஷத்துல இவர் யார். இவ்விதமான ஒரு சபை, நீங்க இப்படி ஒரு செய்தியை டெலிவரி பண்றீங்களா, உங்களுக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்குதா, இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா, உங்க லைஃப்ல இவ்வளவு பிரேயர் இருக்கிறதா, இவ்வளவு ஒழுங்கு இருக்கிறதா, இப்படியாப்பட்ட கிறிஸ்தவங்களை நாங்க பார்த்ததே இல்லை, உங்களுடைய சபையில இருக்க ஒழுங்க நாங்க பார்த்ததே இல்லை. எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்கிறோம், அதுக்குதான் நம்ம காம்ப்ரமைசிங் ஆகாம ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு அது வந்து கடினமாக தெரியலாம், தவறாக கூட தெரியலாம். நம்ம மாத்திக்காக ஸ்டாண்ட் பண்றோம், பாஸ்டர் அதுக்காக ஸ்டாண்ட் பண்றாரு, நீங்களும் கூட சேர்த்து ஸ்டாண்ட் பண்றீங்க. அது ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு, ஒரு ஆச்சரியத்தை பிரமிப்பு. எல்லா காரியங்களுக்கும் இவன் கத்தரையே சார்ந்து இயேசுவையே சாய்ந்து கொண்டு வருகிறாளே இவள் யார் என்று சொல்றாங்க. அழகு வந்து உன்னில பழுதொன்றும் இல்லை. போகும்பொழுது அங்க தோசை சூட்டே இருந்தான். அந்த தோசை வந்து ரசிங்கன்னா அது கழிச்சு அந்த அகப்பெல்லாம் அன்னைக்கு வந்து இந்த தேங்காய் கம்பன் அந்த எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அது அப்படியே தீ பிடிச்சு கையில வந்து தீ பிடிச்சிட்டான். அந்த பார்த்துட்டே இருந்தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைய பார்ப்பாங்க, அவங்க எப்படி இருக்கிறான் கல்யாணம் பண்ணி எல்லாரும் பார்ப்பாங்க. இது மாதிரி அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனா இருந்தது. இது வந்து தன் நேசர்களே சாய்ந்து கொண்டு வருகிறாள். இந்த
வனாந்தரம் எதை குறிக்கிறது? வனாந்தரத்திலிருந்து வருகிற பட்டணத்திலிருந்து The world is falling apart. சீக்கிரமாக இது அப்படியே விழுந்து போகும், அழிஞ்சு போகும். இப்பொழுது ஃபாலன் வேர்ல்ட்ல நம்ம ஜீவிக்கிறோம். இந்த ஃபாலன் வேர்ல்ட் விழுந்து போன உலகத்தில் அநேக டெஸ்டிங், அநேக டெம்டேஷன். அவ்விதமான ஒரு உலகத்தில் வந்து இயேசுவை சார்ந்து கொண்டு, சோதோமனை சார்ந்து கொண்டு சுலனியத்தியா வருகிறாள். நம்ம இயேசுவை சார்ந்து கொண்டு வரும் பொழுது இந்த விஷன், இந்த காட்சியானது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது. மனாந்தரத்துல அது நின்று தண்ணி கிடைச்சிட்டு போனா அந்த தண்ணி வந்து கசப்பா இருக்கு. அப்பொழுது அவங்க மோசைகிட்ட சொல்லும்பொழுது மோசை கத்திட்ட முறையிடும் பொழுது பக்கத்துல தான் மரம் இருக்கு, அதை வெட்டி போடு, இத மாறாட்டுல இந்த மரம் வெட்டி போடு, தண்ணி தெத்திப்பா மாறி. திருப்பியும் தண்ணி தேவைப்பட்டது, கண்ணலையை அடி தண்ணி வருங்க. திருப்பியும் தண்ணி தேவைப்பட்டது, கண்ணலையோடு பேசினாரு, கண்ணலையை அடிச்சுட்டான். வந்து அந்த கொம்புல அடிக்கப்பட்ட வெண்கல சாப்பிட நீங்க அதை நோக்கி பாருங்க. என்ன மாம்பு கடிக்குதே, நோக்கிப்பா பிழைப்பாய். எந்த நோக்கத்தை ஈழத்தி உன்னை சொல்லமாக்கிற கருத்தர் நாமே நாமே. இதோ இறைச்சி வேணும்னு கேட்டாங்க, அதுவும் ஆண்டவர் தருவேன் சொன்னார். இதோ மாலையில வந்து அந்த காற்று வீசினது, கத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வந்து காடைகளை கொண்டு கொடுத்தது. வாசிக்கிறோம் வழியாக தோட்டங்களும் அத்தி மரங்களும் எல்லாமே அவங்களுக்கு அங்க நிறைய இருக்கு. பால் தேனும் ஓடுகிற அந்த தேசம் அங்க இருக்கிறது. நீங்க இந்த வனாந்திரத்தின் வழியாக அவர்களுக்கு யோர்தானை தாண்டி நதிக்கு அப்பால் இருக்க சுதந்திரத்தை வந்து நீங்க அனுபவிங்க. உத்தமமா பின்பற்றிருந்தார், என்னையே சாந்தி ஜீவித்தார். அந்த சுமதி சோதோமனை சாய்ந்து இருந்தது போல என்னையே சாய்ந்து நீங்க வந்து என்னுடைய தளத்தினால நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறோம். இதான் வனாந்தர ஜீவி. இப்பொழுது நம்ம பாய்ச்ச எடுத்துக் கொண்டார் அதிசய ஜனங்கள். இப்பொழுது நம்ம உலகத்துல வாழ்கிற நம்ம வாழ்வோம்.
நான் இந்த உலக வாழ்க்கையை குறித்து யோசித்து பார்த்தேன், கற்பனை செய்து பார்த்தேன், இமேஜின் பண்ணி பார்த்தேன். நல்ல மாதிரி இமேஜின் பண்ணா தப்புல்ல, தேவையில்லாத இமேஜின் பண்ணக்கூடாது. பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி ஒரு குளம், ஒரு குழந்தை உலகத்துல பிறக்குது, நான் பிறந்திருக்கிறேன், இப்போ எனக்கு பிள்ளைகள் பிறக்குது, என்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்குது, அதே போல உங்களுக்கும் அமிதமாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது இவ்வளோ உபத்திரத்தை சந்திக்க வேண்டியதா இருக்குது. நம்ம எத்தனை உபத்திரத்தை சந்திச்சு வந்துருக்கிறோம், என்ன என்ன சூழ்நிலையெல்லாம் சந்திச்சு, இந்த குழந்தை வந்து வருங்கால பொல்லாத உலகமா இருக்கு, இது எப்படி இதெல்லாம் வந்து. அதனால உலகத்து மக்கள் என்ன சொல்றாங்க, ஏதோ புலவர்கள் சொன்னா இந்த வந்து உலக வாழ்க்கையா இருக்கு, பிறவி கடலா இருக்கு, பிறவி பெரிய கடல், இது ஒரு பெரிய கடல், இது உலகத்துல பிறந்தனால இதை அந்த கடல்ல நம்மளை தூக்கி போட்டாச்சு, நீச்சல் அடிச்சு அக்கறை செய்யறோம், எல்லோருடையும் அப்படிதான். அதனால என்ன செய்யணும், உலகத்தின் மக்கள் நான் ஏன் உலகத்தில் பிறந்தேன் என்று நினைக்கிறார். கஷ்டங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும்பொழுது, நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால், வாழ்க்கையிலே சோதனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது, ஏன் தான் நான் இந்த உலகத்துல பிறந்தனோ, எங்க அம்மா அப்பா ஏன் தான் இந்த உலகத்துல கொண்டு வந்தார்களோ, அவிதமாக தாய் தர்மனை குறை சொல்கிறவர்களும் உண்டு. அவிதமாக புலப்புற மக்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால அந்த டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸ் வரும்பொழுது அப்படி சொல்லுகிறாரு. ஆனா நல்லா வந்து வசதி வாய்ப்பு, பண வசதி வரும் பொழுது, எல்லாமே கொஞ்சம் நல்ல சூழலை இருக்கும் பொழுது, அங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இது பிறவி பெருங்கடலை மறந்துச்சு, குசிப்போம் குளிப்போம், இன்று இருப்போம் நாளை சாவோம். மறித்தோம் வீட்டலாவிட்டாலும் குசிப்போம் குளிப்போம் இன்று இருப்போம் நாளை சாவலாம் என்று சொல்லலாமே. ஆனா வீட்டலர் உண்டு, நியாயத்தீர்ப்பு உண்டு, தான் மறந்துடுவாங்க கரெக்ட். அவங்க உலக உல்லாசத்துல போயிடுறாங்க, அகித்தியமான பாவ சந்தோஷத்துல போயிடுறாங்க. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க, இது என்னுடைய இமேஜினேஷன், நம்ம உலகத்துல பிறந்துட்டோம், ஏதோ ஒரு சாதனை பண்ணோம், நம்ம இந்த உலகத்துல பிறந்ததுக்கு வந்து இதோ நம்ம வந்து சாதனை பண்ணி கின்னஸ் புக்ல நம்ம இடம் பிடிக்கணும், அல்லது ஜனங்கள் நம்மை பாராட்ட வேண்டும், நம்ம ஒரு சாதனை பண்ணி இந்த உலகத்தை விட்டு நம்ம செல்ல வேண்டும் என்று உங்களுடைய இதெல்லாம் விதமாக இருக்கிறது. அவர் என்ன செய்யறாரு என்றால், இந்த கடைசி காலத்திலே நம்ம கொண்டு வருகிறார், இது கொடிய காலம், இங்கே கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருகிறார், மாம்சத்தை கொண்டு வருகிறார். இதை உலக பிரமாண சிந்தனை. இப்பொழுது பைபிளிக்கல் வேர்ட் என்ன, நேரடிய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இது வந்து கரெக்ட், இந்த சிந்தனை கரெக்ட், அது தவறு, நான் சொல்றது தவறு, முதல்ல சொல்றேன். இப்பொழுது என்ன பண்ணுகிறோம், எதற்காக கொண்டு வந்திருக்கிறார், டெஸ்ட் பண்ணதுக்காக. இந்த கடைசி காலத்துல ரொம்ப டெஸ்ட், இது ஐஏஎஸ் பரீட்சை இருக்கு. இந்த கடைசி காலத்துல ஜீவிப்பது, இந்த வார்த்தைக்காக ஜீவிப்பது, ஐஏஎஸ் நாங்க பரீட்சை எழுது மாதிரி என்ன கேள்வி கேட்பாங்க, எவ்வளவுதான் தெரியாது, இந்தியாவிலே கொஞ்சம் பேர் தான் பாஸ் ஆகிறாங்க. அதனால ஐஏஎஸ் ஐபிஎஸ் டெஸ்ட் இது, இங்க அவர் நம்மளை கொண்டு இருக்கிறார், என்னன்னா நம்ம அதை பாஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அலலுயா, அவருடைய சிந்தையில நம்ம நம்ம பெயர் ஆக மாட்டோம். அலலுயா, உணர்ந்திருக்கா, இட்ஸ் எ டெஸ்டிங் கிரவுண்ட். அலலுயா, இது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் நேசிக்கிறவர்களை அவர் சிக்ஷிக்கிறார், தாம் சேர்த்துக் கொள்ள எந்த மனுஷனையும் அவர் தண்டிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவரே 12 வாசிக்கிறோம். அதனால என்ன கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இப்படி கொணர்ந்து டெஸ்டிங் பண்ணுறார். பரீட்சை எழுதுறது கஷ்டம் தான், பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்றது கஷ்டம் தான், அசைந்தா என்ன சந்தோஷம், உடனே சாட்சி எழுதி கொடுத்து நான் இந்த எல்லாம் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணோம், அது எவ்வளவு பெரிய சந்தோஷம்.
நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல பொசிஷன் கிடைக்கும், பாஸ் பண்ணா அதெல்லாம் பாருங்க. முதல்ல படிச்சது கஷ்டமா இருக்கும், அதே போல உலகத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற டெஸ்டிங் ட்ரையல்ஸ் கஷ்டம் தான், அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதனால நம்ம உலகத்துல பிறந்ததுக்காக சந்தோஷப்படுறோம். அதுலய அப்படி சிந்தையில இருந்தா நம்ம வந்து என்ன நம்ம நம்ம யாருமே தெரிஞ்சிருக்க நம்ம யாருமே மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக சாத்தானுக்கு ஒரு சவாலாக என்னுடைய பிள்ளைகளை நான் கொடுத்திருக்கிறேன், நீ என்ன ட்ரையல் கொடுத்தாலும் என் பிள்ளைகளை வந்து வஞ்சிக்க முடியாது. அதுலயா அவங்க பாஸ் ஆயிருப்பாங்க. அதுலயா அழிக்கப்படும்படியாக அவன் அவிதமாக அந்த டேனியலை கொண்டார், ஆபிரகாமே அந்த காலத்திலே கொண்டார், வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண முடியாது கொண்டார், டேவிட்டை கொண்டார், ஏதோ சோலியாத்தங்க வந்தா, சீரியல் வந்தார், மோபே ரமோனியர்கள் இதோ எல்லாருமே வந்தாலும் அவனை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால என்ன சொன்னா இப்படி நம்மளை கொண்டு டெஸ்டிங் அண்ட் ட்ரையல கொண்டு நீங்க வார்த்தைக்காக முடிவு பெற ஸ்டாண்ட் பண்ணி நான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா இந்த ப்ராசஸ் வழியாக தான் போறாரு. ஒரு மச்சனுக்கு பகவராஜ்யம் கொடுக்கணும், அவனுக்கு ரேச்சர், அவனுக்கு மிலினியம், அவனுக்கு சிச்சி கொடுக்கணும்னா இங்க வந்து அவனை மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சு அவனை மாம்சத்துல கொண்டு அவனை வந்து எக்ஸாம்ல அவன் பாஸ் ஆகுனா இது அதெல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார், நானே அப்படிதான் வந்திருக்கேங்கிற இயேசு சொல்கிறார், நான் தேவனுடைய சிந்தையில இருந்து வந்திருக்கேன். அல்லேலூயா. ஐ கேம் ஃப்ரம் காட், ஐ கோ பேக் டு காட். அல்லேலூயா. அவரும் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம், பாவம் இல்லாத இருக்கிற பிரதானாசரியா இருக்கிறார். அல்லேலூயா. இதோ அவரும் வந்து உலகத்துல வாழ்ந்து எல்லா டெஸ்டிங்கும் ஜெயிச்சு அவர் உன்னதத்துக்கு ஏறி இருக்கிறார், சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அதே ப்ராசஸ் தான் எதிரே விசுவாசிக்கிறோம். அதனால உலகத்துல தந்ததை குறித்து நம்ம வந்து சந்தோஷப்படாது, நம்மளுடைய சிந்தையில ஒரு தாட்டாக மட்டும் இருந்திருப்போம். அதனால என்ன பிரச்சனை இருக்குது, நீங்க ஒன்னு நினைச்சுக்கிட்டே இருந்து என்ன பிரச்சனை, அதை பார்க்கணும் அறிவிக்கணும்ல, நினைச்சுக்கிட்டே இருந்தா வெளிப்படுது. இயேசுவையே சார்ந்து நம்ம வந்து இந்த வனாந்திர வாழ்க்கையில நம்ம போகும் பொழுது வனாந்திர வாழ்க்கைக்கு அப்பாலே இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, ப்ராமிஸ் லேண்ட் இருக்கு. அதே போல இந்த வனாந்திரத்துக்கு அப்பாலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு, சேனல் பிளஸிங் இருக்கிறது. நாம அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பலத்துல இந்த வனாந்திரத்துல நடக்க முடியாது. ஆனால் நம்முடைய எல்லா வேலையும் அவர் மேல நம்ம போட்டு அவர் மேல நம்ம வந்து சாய்ந்து கொண்டு நம்ம நடப்பண்ணா கிடையாது. அனித்தியமான பாவ சொல்றோம், தேவனோடு சேர்ந்து ஜீவிப்பது மனுஷனுடைய சாதைகளெல்லாம் அழிவு டெத்து, அந்த தேவனுடைய வார்த்தை ஜீவன். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம், அவங்க நான் உலகத்திலே ஆண்டவர் என்னை கொண்டதுக்காக சந்தோஷப்படுறேன், எப்படி இந்த உலகத்தை திறவி பெருங்கடலை எப்படி தாண்டுவது, அவரை சார்ந்து நான் ஜீவிப்பேன், அவர் என்னை அக்கறைக்கு கொண்டு சொல்வார். அல்லேலூயா. இதோ நான் விட்டு விலகிறது உன்னை கைவிடும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜாப் அது, எத்தனை விசுவாசிக்கிறோம், இதுதான் உலக வாழ்க்கையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஒரு கிறிஸ்தவன் உலக வாழ்க்கையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அல்லது அவன் வந்து ஏதோ நமக்கு இப்படி ஆயிடுச்சு நம்ம லைஃப் அப்படி ஆயிடுச்சு அவங்க நல்லா இருக்கிறாங்களே, ஏன் மாற்றமான ஒரு வாழ்க்கை, ஏன் தான் நான் உலகத்தில் பிறந்தோம், ஏதோ இந்த செய்தியில வந்தா ரொம்ப கண்டிஷன் இருக்குது, அதனால இதெல்லாம் யாரும் கடைபிடிக்க முடியும்,
இது வந்து இட்ஸ் எ ஹார்ட் சேயிங், கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற அந்த எழுதுகிற சொன்னாங்களா அதே மாதிரி இருக்கும். நம்ம அப்படி இல்லை, நம்ம சந்தோஷப்படுறோம், கர்த்தரின் வார்த்தையில கொடுத்தா நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நான் அவரை சார்ந்திருக்கும் பொழுது சகலமும் அன்னைக்கே வாழ்க்கை நடக்கும். என் அகலை கொண்டு சேர்ப்பது அவருடையது. சொந்த சப்தம் வந்தாலும், யோகா நதி வந்தாலும், இல்ல எந்த அகலைக்கு வந்தாலும், அவர் என்னோடு கூட எனக்கு ஜெயத்தை தருவார். என்னவே விஷயம், வனாந்தரத்துல எவ்வளவு பொல்லாப்புகள் இருந்தாலும் ஒன்று என்னை சேதப்படுத்தாது. உலக வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இதை கர்த்தர் நமக்கு ஒரு வழியை தரப்பார், உதவி செய்வார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசம், இதுதான் வனாந்தர வாழ்க்கையை குறித்து அல்லது உலக வாழ்க்கையை குறித்து சரியான ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வந்து ஒரு தெல்கிறனாக உலகத்துல வனாந்தரத்துல இருந்து கேட்கிறேன், அதாவது புண்ணிய தேசத்தை ஸ்தலத்தை நோக்கி போகிறவர்கள், காசிக்கு போகிறோம், கங்கைக்கு போகிறோம், புண்ணிய யாத்திரை, இந்த ஹஜ் யாத்திரை, இவ்விதமாக இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு கிறிஸ்தவங்க வந்து அங்கே இஸ்ரேல் இந்த ஹோலி லேண்டுக்கு போறது ஒரு புண்ணிய யாத்திரைன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஆக்சுவலா இருந்தால் இயேசுவை சார்ந்து இந்த உலகத்திலே, நம்ம உலகத்திலே அந்நிய பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு சுய தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அமிதமாக வாசிக்கிறோம். புண்ணிய யாத்திரை செய்கிறோம், மனுஷனாக வந்ததுனாலே நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியராக இருக்கிறார். என்ன உனக்கு வாழ்க்கையிட்டே, ஐயோ உன் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போச்சு, உனக்கு வேற வழியே இல்லை, நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை கேட்டு அப்படி நம்ம பரிதவிப்போம், கையை உதறுவோம், இப்படி ஆயிப்போம், கையை விரிப்போம். ஒருத்தர் உதவி கேட்டவர் தான் கையை விரிப்போம், ஒருத்தருடைய கவலையை கேட்டவர் தான் கையை உதறுவோம். நம்முடைய பிரதான ஆசாரி அமைச்சர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். இதோ பாவம் இல்லாதவராக இருக்கிறார், அவருக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்கு உலகத்துல வாழ்ந்தனாலும் உலகத்துல என்ன டிராபிள்ஸ் உண்டு, என்ன போராட்டம் உண்டு அவருக்கு தெரியும். அவர் சமயத்துல அவர் நமக்கு உதவி செய்ய முடியும், கையை விரிக்கிறவர் அல்ல, உதவி செய்யறவராக இருக்கிறார். நீங்க உங்க அனுபவத்துல பார்க்க வேண்டும். ஆமே, உலகத்தின் முடிவில் இருந்த சதாகாலம் உங்களோடு இருக்கிறேன். நீ போகப்படாமல் பலம் கொண்டு திடமண்டாயிரு, நீ போகணும் தேவநாய் கத்தனோடு கூட இருக்கிறார். அதே விதமாக நம்ம மனாந்திர வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதனாலே நான் வந்து மனாந்திர ஜீவியத்தில் என்ன சொன்னாலும் 40 இயர்ஸுக்கு மேலே வந்து கொண்டிருக்கிறேன். 1974ல இருந்து இயேசுவையே சாய்ந்து ஜீவிக்கிறேன். அம்மா அப்பா கால அம்மா அப்பா கீழே கொஞ்ச நாள் இருந்தேன், பின்பு நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையை நானே கொஞ்ச நாள் கவனித்தேன். என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தான் அப்பொழுதும் உதவியா இருந்தார். 1974ல ரட்சிக்கப்படும் பொழுது அந்த நாள் முதற்கொண்டு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் இயேசுவையே சாய்ந்து இந்த வனாந்திர ஜீவியத்திலே 42 இயர்ஸ் இந்த வனாந்திர ஜீவியத்தில இருக்கிறேன். நீங்க எத்தனை வருஷம் இருக்கிறீங்க? இப்பொழுது அந்த போஸ்டரை குறிச்சு கவனிக்கும் பொழுது அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். அவருடைய வலது கையில சாஞ்சிக்கிட்டு அவர் கையை ஏற்றிக்கிட்டு வரல, அவருடைய பாடி மேலேயே சாஞ்சிட்டார். சொல்றது ஆக்சுவலா நடந்தது, இது வந்து ஆக்சுவலா இருக்கு, லிட்டரரியா சொல்றேன், ஆனா ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. லிட்டரரியா அதுதான் எடுத்து போட்டு அவருடைய புயத்தின் மேலோ அவரது கரத்தின் மேலோ அவருடைய வலது கரத்திலேயோ சாய்ந்து கொண்டு அவர் வரவில்லை, தன்னுடைய முழு வேச்சையும் அவர் மேல் வந்து இதை சாய்ந்து கொண்டு வருகிறார். அதுதான் அந்த போஸ்டர், அந்த காட்சி, அந்த போஸ்டர் அமிதமாக இருக்கு. Leaning on, we cannot lean on that which is small of an end or approachable. அவர் ரொம்ப தூரத்தில் இருந்தால் போய் சாய்ந்துட முடியுமா? அல்லது அவர் அணுக முடியாத லெவலில் இருந்தால் அவரை போய் சாய்ந்துட முடியுமா? முடியாது. அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், ரொம்ப அவர் வந்து
சிம்பிளா இருக்கணும் அப்பதான் அவர் மேல சாய முடியும். சும்மா சாய யோசிச்சு பாருங்க. சோலமன் தந்து பெரிய ராஜா, அவனை போல ஐஸ்வர்யமுள்ள ராஜா உலகத்துல யாருமே கிடையாது. தேவிக்கு ஒரு பெரிய கிங்டத்தை வந்து சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டான். 15 வயசுல ராஜாவா மாறிச்சான். பெரிய கிங்டம் இருக்குது, அவனுக்கு ஞான அறிவு ஜாஸ்தி இருக்குது. உலகத்திலேயே அவனை போல ஞானவான் யாருமே கிடையாது. எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடி வர்றாங்க. முகத்தை பார்த்தாலே போ பெரிய மினிஸ்டர் வர்றாரு, முகத்தை பார்க்கறேன். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாரா? இருக்க மாட்டார்தான். அதாவது ஜனங்கள் இருக்கா பார்க்கணும் பார்க்கணும் சொல்லி வந்து அந்த ரோட்ல எல்லாம் நின்று பார்க்க போவாங்க. ஏன்னா அந்த பொசிஷன், அந்த பொசிஷனுக்காக அவருக்கு மதிப்பு இருக்குது. அவரும் நம்மள போல சாதாரண ஆளு தான். இதை நினைச்சாலும் ஒருவேளை அழகா கூட இல்லாம இருக்கலாம். ஜனங்கள் ஏன் பார்க்கிறாங்க? அதுவும் அவருடைய பொசிஷனுக்காக பார்க்கிறாங்க. சொல்லுமன் வந்து கிங் ஆஃப் கிங், பெரிய ராஜா, ஞானமுள்ள ராஜா, அழகான ஒரு ராஜா, பெரிய ராஜ்யபாக இருக்கிறவருடைய பொசிஷன் வந்து ரொம்ப ஹை. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்ரோச் பண்ண முடியுமா? சுலமித்தி வந்து என்ன செய்றார்கள்? அவள் வந்து மலை தேசத்தில் வாழ்கிறாள். பூவர்கேல், அந்த பூவர்கேல் மலை தேசத்தில் இருக்கும் பொழுது அவள் வந்து ஒரு விசேஷித்தமானவள் கிடையாது. அதான் பியூட்டிஃபுல் யங் கேர்ள். இதை சென்றால் அவள் வந்து நினைச்சிருந்தால் அந்த சுலமித்தி வந்து இந்த சோலமனுடைய சுண்டு வரல கூட தொட முடியாது. யாருமே சாலமனுடைய சுண்டு வரல கொடுக்க முடியாது. பக்கத்துல தெரிய முடியாது சாலமன். சாலமனை டச் பண்ண யாராலும் முடியாது. அவன் இவன் வந்து அவளுடைய மார்பில் சாய்ந்து கொண்டு வருகிறான்னா என்ன அர்த்தம்? அவர் நேசராக இருக்கிறார். இன்னைக்கு இயேசுடைய நேசராக இருக்கிறார். ராஜா ராஜா அவரை நம்ம டச் பண்ண முடியாது, அப்ரோச் பண்ண முடியாது. மகா பரிசுத்தர் அவர், நம்ம பாவிகள், இதோ நம்ம வந்து குப்பைகள் தூசி நம்ம அவரை போய் டச் பண்ணே முடியாது. ஆனா அவர் என்ன செய்யறா? நாம் வந்து நீ என்னுடைய பிரியமாய் இருக்கிறார். நீ என்னுடைய எனக்கு பிரியமானவளா இருக்கிறார். நீ என்ன சென்றால் ஆண்டவர் நம்முடைய நேசராக மாறிவிட்டார். இப்பொழுது அவர் மாறுதல் சாய்ந்து சொல் வயிற்றையும் அவர் மேல வைத்துக் கொண்டு வருகிறார். சுலபதே நினைக்கிறேன், நான் உடைய சிந்துவரில் கூட தொட முடியாது நினைச்சேனேன். ஆனா இப்போ உன் மேல சாய்ந்து கொண்டு வருகிறேன் சார். போஸ்டர் அதிகமாயிரு இயேசுவை நாம எதுவுமே சாய்ந்து கிடைக்காது. வேற யாருக்கும் கிடைக்காது. சுலபத்தி மட்டும்தான் இயேசு கிறிஸ்து அங்க சோலமனை சாய்ந்து கொண்டு வர முடியும். அதே போல என்ன செய்தாலும் நான் அவருடைய பிரைடா இருந்தனால நம்ம இயேசுவை சாய்ந்து கொண்டு வர எத்தனை பேர் எவ்வளவு அருமையான யோசிப்பார். இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்தால் ராபோயின் அவனை நடத்தி கொண்டிருக்கிறார். பஸ்காவை ஆசரித்து ராபோயில் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன செய்யறாங்க? ஒருத்தர் வந்து இயேசு அன்பான சீசன் அவன் தான் யங் மேன் இருக்கிறதுல யங் மேன் அவன் தான். இஸ் நாட் த பெலவர்ட் ஜான் த பேப்டிஸ்ட் அல்ல, ஜான் த பெலவர்ட். இயேசு அன்பா இருந்த யோவான் வந்து அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு, இதோ உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் இயேசு சொல்லுங்கள், மார்பிலே சாய்ந்து கொண்டு அந்தவரே அவன் யார் என்று சொல்லுங்க. மார்பில சாய்ந்திருந்தான் அவங்களில் ஒருவராக வந்திருக்கிறார். பாதங்களை கழுகிற அளவுக்கு தன்னை வந்து தன்னை அமிதமாக தாழ்த்தி கொடுக்கும் பொழுது யோவான் சாதாரண ஒரு மனுஷன் தான். இது அவருடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்தான். பைபிள வாசி யோவான் சுவிசேஷம் 13:23 வாசிக்கலாம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். 25 வாசிக்கலாம். அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்றான். இதோ மார்பு வந்து என்ன ஆண்டவர் பேசுறீங்க, கொஞ்சம் கூட உடம்ப நிமித்தல உடம்போட நிமித்திக்கிட்டு ஆண்டவரே அவன் யாருன்னு கேட்கல. அதாவது எழுந்து நின்றுட்டு பயந்துகிட்டு இதோ மரியாதை கொடுத்த மாதிரி ஆண்டவரே அவன் யாருன்னு கேட்கல, சாஞ்சிக்கிட்டே கேட்கிறான்.
எவ்வளவு சாப்பிட்டா இருக்கிறா பார்க்க. ஏனென்றால் இயேசு அவரை நேசிக்கிறார், அவர் இயேசுவை நேசிக்கிறார். அல்லேலூயா. அதே போல சுலபத்தியா வந்து இதை சொலமனை அன்பை தெரிந்து கொண்டால் அவர் யார் என்ன, அவர் என்னுடைய மெல்லவர், அவரே நேச, ஏதோ எனக்கு அவள் பிரியமானவள் அப்படின்னு சொல்லும் இப்படிதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே மேல சாய்ந்து கொண்டு வருகிறார். யார் பார்த்தாலும் என்ன சாய்ந்து கொண்டு வருகிறார். மாத்திகள் பார்க்கிறார். அவளுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு. இந்த காலத்துல கடைசி கால மனவாட்டி இயேசுடைய நிலவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய நேசராய் இருக்கிறார். ஏதோ நிலவடா இருந்ததுனாலே, நேசிக்கிறவளாக இருந்ததுனாலே, அவளுடைய நேசராக இருந்ததுனாலே சாய்ந்து கொண்டு வர முடியும். ஒரு காலத்துல வந்து அவர் கிங்கா வரும் பொழுது பக்கத்துல போக முடியாது, நாலடி தள்ளிதான் நிக்கணும். இப்ப வந்து சாய்ந்து உலகத்தின் மக்கள் இன்னைக்கு வந்து அவர் தெய்வம் 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 இருக்கிறாங்க. சிலர் சுவாமி சுவாமி இயேசு சுவாமின்னு சொல்றாங்க, ரொம்ப முச்சிலும் தப்பாங்க. அவர் என்னுடைய மாதிரில சாய்ந்திருக்கேன், தொட முடியாது. நான் அவர் மாதிரில சாய்ந்திருக்கேன், இயேசுவின் மாதிரில சாய்ந்திருக்கிறா. மற்ற சீசர்லாம் சுத்தி அந்த டேபிள் சுத்தி இருக்கிறாங்க, ஜூதாஸ்தாரே தூக்கிறான். என்னோட அப்ப புசிக்கிறவனே அந்த புதிக்கால எண்ணெய் தூக்கினான். அவங்க சந்தை தங்க இருக்கிறது கேட்டி மகன் இருக்கிறார். இதுதான் மூலம் நம்ம இன்னைக்கு அவர் மேல சாய்ந்திருக்கிறோம். சில கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, சில பிளவட்டால் இயேசு நேசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க, ஜுடாசங்க இருக்கிறான், பாவன விசுவாசியாக இருக்கிறோம். விசுவாசிக்கிறோம். அந்த போஸ்டர் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு அருமையா இருக்கு. இதோ அவர் நமக்கு ரொம்ப அப்ரோச்சபிளா இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் நம்ம அப்ரோச் பண்ண முடியும், எந்த நேரத்திலயும் அவரை நம்ம டச் பண்ண முடியும், அவர் மேல் சாய்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர்கிட்ட எல்லாமே பேச முடியும். அவன் யாருன்னு சொல்லி சாய்ஞ்சுக்கிட்டு ரொம்ப இதாக கேட்கிறான். கொஞ்ச நாளைக்கு தலை அவர் பக்மதியில் வரும் பொழுது தர்சனத்தை காண பொழுது இதோ அவர் வந்து தெரிஞ்சால் அவருடைய பாதங்கள் நன்கலம் போல இருக்கிறது, கண் அக்னிஜுவாலையா இருக்கிறது, சிரசு வந்து மயிரும் நெண்பஞ்சை போல இருக்கு, சத்தம் தருமணத்தை இறைச்சலை போல இருக்கு, வாயிலுக்கு இருபது கருமண பட்டை போல, அவருடைய முகம் வளமையான பிரகாசிச்சு அப்பொழுது செத்துவதை போல விழுந்தான். அப்பொழுது அவர் நம்முடைய மதுகரத்தை என்ன வைத்து பயப்படாதே, நான் முந்தின ஒரு பின்னர் உயிருள்ளமாக இருக்கிறேன், மறித்தேன், ஆனாலும் சதாகாலம் உயிரோடுகிறேன், அவனை நான் மரணத்துக்கு பாதாக திறம்பட. அப்ப இன்னும் வேற இப்பொழுது அவர் ஜட்ஜா வந்திருக்கிறார். ஆனா இப்பொழுது சந்தா மேனா இருக்கும் பொழுது இப்ப சந்தா மேனேஜ் நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்துக்கு அவர் ஜட்ஜா இருக்கிறார், நமக்கு அவர் சந்தா மேனா இருக்கிறார். நம்ம நிலவட் ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம். அல்லது நிலவடா இல்லை என்றால் அவளுடைய சுண்டு வரல கூட தொட முடியாது, பக்கத்துல கூட வர முடியாது, அவளுடைய வஸ்திரம் கூட நம்ம மேல விடாது, அவளுடைய நிழல் கூட நம்ம மேல விடாது, தள்ளிதான் இருக்கும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்தார். நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்தார். கர்த்தர் மேல் பாதத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோது தள்ளப்பட்டார். போராட்டங்கள் நம்ம அவர் பலத்துல ஜீவிக்கிறோம். மண்வாட்டி சும்மா தான் காலை வந்து இப்படி இப்படி வைக்கிற, ஆனா அவரு தான் வெயிச்செல்லாம் தூக்கிறோம். நான் சும்மா வந்து உலகத்துல இருந்தா சும்மா நான் அடி எடுத்து வைக்கிறேன், ஆனா என் வெயிச்செல்லாம் அவர் தூக்கி போறேன். என்ன நடந்ததுனால தான் என்னைய தூக்கி சொல்லுறது அவர் தான். என்ன சொல்ல முடியும், இருக்கிறார் அவர் கோடு, நம்ம கோடாவும் ஒரு மேனாக இருக்கிறார். வேற யாரும் அப்படி செய்ய முடியாது, இயேசுசு தான் செய்ய முடியும். சொலமன் தான் அதை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. வேற யாரும் ஒருத்தர் மேரேஜ் பண்ணி அவன் செய்ய முடியாது, மாப்பிள்ள சாக்கிட்டு வர முடியாது, அவன் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, கோடா இருக்கிறார். நம்ம எந்த மனுஷன் மேலே சாக்கிட்டு போக முடியாது, ஏன்னா அவனுக்கு பிரச்சனை நிறைய இருக்குது. ஆனா கோடு என்னன்னா அவர் கோடாவும் இருக்கிறார், மேனாவும் இருக்கிறார். He was both God and man. அமேன். அந்த காடிங் லெவல்ல பாத்தீங்கன்னா
அவர் எல்லா பிராமிஸையும் நிறைவேற்ற முடியும். ஆமென். As God he must be able to perform every promise. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரிமைன் பண்ணும்பொழுது அவர்கிட்ட அந்த ப்ராமிஸ் வேணும், நமக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் வேணும்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் மேனா இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய நிலைமை என்னன்னு தெரியும். அவர் மனுஷனா வந்தனால நம்முடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அவர் சிங்காசனத்தில் இருந்தால் அந்த கஷ்டம் தெரியாது. எறும்புக்கு உதவி செய்யணும்னா எறும்பா வந்தா எறும்புக்கு உதவி செய்ய முடியும். அவர் மனுஷனா ஹியூமன் பீயிங்கா வந்து நம்முடைய இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்மளுடைய எந்தெந்த வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் எல்லாம் இயேசுக்கு தெரியும். அதனால அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் காடாயிருந்தால எல்லா ப்ராமிஸும் நிறைவேற்ற முடியும், சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியும். ஆமே மனுஷனால அதை செய்ய முடியாது. அதனால நம்ம அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். எதுவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். We lean upon our beloved as God and man. நம்முடைய நிலவடி யாரு? God and man. Hallelujah. அவர் தேவனாகவும் அவர் மனுஷனாகவும் இருக்கிறார். Both man and God. அதனால அவரின் மேல் நான் சாய்ந்து இருக்கேன். Hallelujah. வேற நேசர் என்னால சாய முடியாது. நம்முடைய நேசர் விசேஷித்தவர். He is God and man. Hallelujah. Double nature அவருடைய இருக்கிறது. இது ஒரு சூட்டபிள் லீவிங் பிளேஸ் ஃபார் அவர் ஸ்பிரிட். நம்முடைய ஆவி வந்து சாய்ந்து இருப்பதற்கு சூட்டபிள் பிளேஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். எத்தனை விசுவாசம் இயேசு எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அவர் பிரீஸ்டா இருக்கிறார், அவர் வந்து ப்ராஃபட்டா இருக்கிறார், அவர் கிங்கா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரீஸ்ட் என்று பொழுது சன் ஆஃப் காட், அவர் வந்து ப்ராஃபட் என்று சொல்லும் பொழுது சன் ஆஃப் மேன், இளைய ஜெண்டா கிங் என்று சொல்லும் சன் ஆஃப் காட். இருக்கிறார்கள் உலகத்துல யார் உண்டு? யார் இந்த மூணு பொசிஷன்ல இருக்க முடியும்? அவ்விதமான ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்கிறோம். Hallelujah. Suitable place for leaning upon God. Hallelujah. We lean our entire weight upon him. எல்லா வெயிட்டையும் அவர் மேல வச்சு நம்முடைய லெக்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்குது, கால் ரொம்ப பலவீனமா இருக்கிறது. அதனால நம்ம வந்து நடக்கிறதுக்கு பலம் இல்லை. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு வெயிட் வச்சாலும் அவருக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் நடப்பார். ஹல்லேலூயா. நம்ம சும்மா கால் வைக்கிறதா, ஆனா எல்லா வெயிட்ஸும் அவர் மேல இருக்குது. ஹல்லேலூயா. வயசான பீப்புள் என்ன செவ்வாய் வார்த்தை பிடிப்பாங்க. ஏன்னா செவ்வு வந்து அவனால எப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது. அவனு அதை குறை சொல்லல. நானும் ஏஜ் ஆகிட்டு தான் இருக்கிறேன். அதனால என்ன செய்யறதுனா, எங்கயா செவ்வாய் வாரத்துல சாஞ்சிக்கிட்டு தன்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் வெயிட் எல்லாம் செவ்வாய் மேல சாஞ்சிக்கிடுவாங்க. பஸ்ல போறவங்க என்ன செய்வாங்க, அந்த பில்லர் இருக்கும் அல்லது சீட் இருக்கும் அதை வீட்டு இப்படி சாஞ்சிக்கிடுவாங்க. இருந்தா அவங்க வெயிட் அவங்களால அவங்க வெயிட்டே அவங்களால தாங்க முடியாது, ரொம்ப நேரம் தாங்க முடியாது. அதனால அந்த வெயிட்ட கொண்டு எங்க இருக்கு, எங்க கொண்டு அதை வந்து அங்கே வந்து அங்கே போ அங்கே சுமத்துருது. தொடர்ந்து கடைசி வரைக்கும் உலகத்துல ஜீவிக்கும் வரைக்கும் அவரையே சாந்தி செய்யுங்கள். ஒவ்வொரு நாள் இருக்கிற பிரச்சனைகள், டொமஸ்டிக் ட்ரபிள், இது நம்முடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், ஃபேமிலி சிக்னஸ், குடும்பத்துல இருக்கிற வியாதிகள் எல்லாமே. நீங்க பிசினஸ் பண்ண உங்களுடைய பிசினஸ் பிரச்சனை டார்கெட் இவ்வளவு வேணும்னு யோசிக்கும் பொழுது அதான் ஆண்டோட வாயதான் சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே ஒவ்வொரு மாதம் எனக்கு டார்கெட் இவ்வளோ ஹிட் பண்ணணும், பிஸ்னஸை இவ்வளோ ஹிட் பண்ணணும். இதான் நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு மாதமும் எனக்கு இவ்வளோ தேவை இருக்கு. சிலர் சொல்லுவாங்க துண்டு விழுதும்பாங்க, நீங்கள் பட்ஜெட்டில் துண்டு விழுதும்பாங்க, ஒவ்வொரு பட்ஜெட்லையும் துண்டு விழுதும்பாங்க. ஏன் ஏசுட்டதை சொல்லுங்களேன். இதோ எல்லாத்தையுமே, இது உலகமான என்ன காரியமானாலும் சின்ன காரியமானாலும்
உங்களுடைய நேச்சரை கண்டுபிடிச்சு ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி புத்தி இருக்குது இதை எடுத்து போறோம் எல்லாத்தையுமே சொல்லலாம். எதிரே சொல்லலாம் ஏதோ அமிதமான ஒரு அனுபவம் தான் இயேசுவை சார்ந்து ஜீவிக்கிறது. இதான் மனாந்திருந்து இவள் யார், இவள் இதான் நேசத்தில் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார். நம்மளை பார்த்து சொல்ற சின்ன ஒரு பிரச்சனை ஆண்டவத்தை சொல்லுவாங்க அல்லேலூயா. போயிட்டாதான் ஆண்டவத்தை வச்ச பிறகு அவர் மேல பார்த்து வச்சிருக்கோம் அல்லேலூயா. அவர் நம்மளை தூக்கி சொன்னார் எத்தனை விசுவாசம் அல்லேலூயா. அந்த ஒரு ஹேபிட் நமக்கு அவசியம். சில மோசமான ஹேபிட் நம்மகிட்ட இருந்தா அதை விட்டுட்டு நமக்கு நல்ல ஹேபிட் என்னன்னா மனசுல ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்லிடு. காலையில இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் என்ன நடந்ததோ அத்தனையும் சொல்லி போடு. அவரையே நான் அவருடைய பலத்துலதான் நம்ம நடக்கிறபடிய நம்ம சொந்த பலத்துல நடக்கல. அதுலயே என்னுடைய நாதை செய்வேன், எனக்கு பணம் இருக்கிறது நாதை செய்வேன், அதுதான் அவருடைய. பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளக்கும் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமே. அதனால நீங்க கவனிக்க வேண்டிய காரணம் நம்ம இயேசுவை ஏன் சார்ந்து ஜீவிக்க வேண்டும் ஏனென்றால் வந்து இந்த பாதை வந்து வனாந்திர பாதை ரொம்ப லாங்கா இருக்கு. நீங்க எத்தனை வருஷம் கிறிஸ்டியனா இருக்கணும் டக்குனு கிறிஸ்டியனா வந்து ஆண்டோடைய வரி ஊற்றி தான் நம்ம டக்குனு போயிடலாம் அப்படி இல்லையே. ஒண்ணும் பெரிய தூரம் கிடையாது. 40 வருஷம் நடந்தாங்கன்னா என்ன பாருங்க 40 years in the wilderness. Hallelujah. அப்போ வந்து the way is very long. Hallelujah. Every step you get away from Jesus, you are danger and jumps. ஆண்டவரிட்ட விலகு கூடலாம் danger நாம. Hallelujah. எல்லாரும் நீங்க போகாதன்னு சொல்றாங்க. நாங்க இப்பமே போய் பிடிச்சிருவோம். அப்படி போகும் பொழுது எமோரியல் வந்து நம்மளை துரத்துறாங்க. இதான் என்ன சொன்னாலும் அவரை விட்டு விலகு கூடலாம் நமக்கு danger. ஆனா அவரை சாய்ந்து ஜீவித்தனா நமக்கு எந்த டேஞ்சரும் கிடையாது. Hallelujah. ஏன்னா வனாந்தரத்துல lion உண்டு, wolf உண்டு. பேச அது பாசர பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போயிடும். அது என்ன நேபரை விட்டு விலகுது அதுக்கு டேஞ்சர் தான். சாசங்க நல்லா பிடிச்சு விடுவான். கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருந்தா பாசத்தை வந்து பேச சொல்லுவோம். முகத்துல பார்த்தாலும் ஒரு எரிஞ்சிருந்தால் ஒரு கலை இருக்கும், ஒரு எரிஞ்சிருந்தால் அங்கே ஒரு திவ்ய சுவாமி இருக்கும். அது தெரிஞ்சதான் விலகி போயிடும். அது என்ன தினாங்கி போற ஆத்மா அது நேபரை விட்டு தூரம் போகும் பொழுது அது விசாசனால வஞ்சிக்கப்படும். சாசு அவங்களை வச்சுட்டு போடுவான். இந்து வந்து டேஞ்சர் அதுக்கு பேர யோசிக்க வேண்டியது. அவர் நேர் சாய்ந்து கொண்டு போனால் உள்போ வயனோ வந்து நம்மளை ஒண்ணு சேதப்படுத்த மாட்டாரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். ஆடுகள் தாவீது பக்கத்துல இருக்கும் பொழுது அந்த மந்தை அந்த சிறிய மந்தை தாவீதோடு கூட இருக்கும் பொழுது லயன் வந்து ஒண்ணு செய்ய முடியல. ஹல்லேலூயா. தாட்டே கிழிச்சுட்டோம் மதங்க ஆட்டுக்குட்டியை கிழிச்ச மாதிரி வாயை கிழிச்சிருவான் தாவீது. கடைசி நாட்கள் குடிய காலம் கேட்க
பெரிலியஸ் டைம் நமக்கு ஏற்படுது. இப்பொழுது பார்த்த மனாந்திரத்திலிருந்து வருகிற இவள், இவள் யார் என்று கூறும்பொழுது ஆங்கில பைபிள் அப்பன்னு போட்டிருக்கு. அப்பிரந்தரில் என்ன சொல்லுங்க, ஏன் அப்படி அழிக்கு? இது மேலோக்கி போகிற பாதை. அல்லேலூயா, எத்தனை விசுவாசிக்கிறோம்? இது மேலோக்கி போகிற பாதை வந்து Who is this that cometh up from the wilderness, leaning upon her beloved? Cometh up from the wilderness. இது வந்து மேல அப்பன மேல மேலோக்கி போகிற பிரயாணம். அல்லேலூயா. இயேசு தான் மேல நோக்கி போகணும்னா நம்மள மேலத்துல போக முடியாது. இயேசு தான் நம்மள மேல போகணும், மேலே போயிட போறோம். அல்லேலூயா. எப்படி நீங்க போவீங்க? நான் இயேசு மேல சாய்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. அவரை நீ லீட் பண்ணி கொடுங்க. அல்லேலூயா. அவருக்கு ஆதரப்படுத்திட்டு நம்ம தூங்கல, அவரு மாதிரி நமக்கு ஆதரப்படுத்தி தூங்குறோம் மாதிரி இல்ல. அவரு மார்பிலே சாய்ந்து எதிராக விசுவாசிக்கிறோம். நம்முடைய புதுமை அவர் மேல இருக்குது. அவரை நம்மள அப்படியே கொடுங்க. அல்லேலூயா. மாம்சத்தின்படி ஜீவிப்பதும் போறதும் இழுக்கமான வழியாக நிறைய பேர் போக முடியாது.
கொஞ்சம் பேர் அத்தனை அதுவும் கொஞ்சம் குறைஞ்சி 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 வேற வழியே இல்லை இயேசுவோடு தான் நம்ம தனியாக நடக்கும். என்ன இது கிறிஸ்டியன் லைஃப் அப்படிதான் நான் பார்த்ததெல்லாம்
நீ எழுதினாலும் கர்த்தர் உன்னே பிரியமாயிருக்கிறார், தேசம் வாழ்க்கைப்படும். ஒரு காலத்துல நான் புறக்கணிக்கப்பட்டவள், இப்பொழுது நான் அந்த அவளுக்கு பிரியமானவள். எதனால் விசுவாசிக்கிறோம்? அவர் மேல் சாய்ந்து கொள்வது. He is my beloved. Hallelujah. I am blessed. Hallelujah. Not cursed. நான் cursed people இல்ல. நான் வந்து அந்நியர் கிடையாது. நான் அவருக்கு சொந்தமானவள். Hallelujah. எதனால் சொல்ல முடியும்? Leaning upon Jesus. அந்த habit நமக்கு வேண்டும். The soul that leans upon Christ habitually every day. ஒவ்வொரு நாளும் அந்த இயேசு கிறிஸ்துவை அதை நேசிக்கிறது. Hallelujah. அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. Hallelujah. நம்முடைய ஜீவன் அவருக்கு மறைந்திருக்கிறது. உன்னுடைய தாய் உன்னை பெற்றாள். There she brought thee forth that bare thee. அவள் வந்து உன்னை வேதனைப்பட்டு அவள் பெற்றாள். வேதனைப்பட்டு உன்னை பெற்றாள். That's correct. அதான் கரெக்ட். சாலமன் ராஜா கிச்சிலி மரத்தில் கிட்டார்கள். சூலபதியாளத்தை சாலமனை போய் எடுத்தார்கள். கிச்சிலி மரத்தில் கீழே படுத்திருந்த என்ன நடந்துச்சு நீ கிச்சிலி மரத்தின் கீழ் படுத்துக் கொண்டிருக்கும்போது நீ கண்ண மூடிட்டு இருந்தா இதை நான் வந்து உன்னை தட்டி எழுப்பினேன். நீ நினைச்சுப்பா, முதலாவது உன்னை நான் எங்க சந்திச்சேன், உண்மை அங்கே நான் எழுப்பினேன். ஆனால் அது என்ன நடந்தால், அந்த மரத்தின் கீழ் தான் உன்னுடைய அம்மாவுக்கு திடீரென்று பிரசவரை வந்து அந்த மரத்தின் கீழ் தான் உன் தாய் உன்னை பெற்றிருக்க. உன் தாய் பெற்ற மரத்தின் கீழ் நீ வந்து யங் லேடியாக மாறி நீ அங்க தூங்கி கொண்டிருந்தா, அந்த தூங்கி கொண்டிருக்கும்போது நான் அங்க எழுதினேன். அந்த மெமரிக்கு கொண்டு வருகிறான். என்ன உன்னை முதல்ல அதை எங்க சந்திச்ச, உன்னை எங்க எழுதினேன், அந்த இடத்துல தான் உன் தாய் உன்னை பெற்றாள் என்று நீ சொல்லியிருக்கிறார். அதை உன்னுடைய மெமரி உன்னுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வரீங்க. அங்கே நீ வந்து என்ன செய்தார் என்றால், அந்த ஆப்பிள் ட்ரீக்கில படுத்திருந்தார். அந்த ஆப்பிள் ட்ரீ எதை குறிக்கிறது? டிவோஷனல் லைஃப். நீ வந்து அங்கே வந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்த, நீ அங்கே தியானம் பண்ணி கொண்டிருந்த. நான் வந்து என்ன செய்யறது என்றால், அப்பொழுது நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தினேன். ஹல்லேலூயா. நீ என்ன ரைஸ் உன்னுடைய ஆத்மா வீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பாவம் படிச்சுக்கிறது நம்மை அவர் வீட்டித்தார். ஹல்லேலூயா. அவர் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கும். இதோ இந்த ஜீசஸ் கிறிஸ்ட் வந்த இதோ இந்த வேர்ட் ஆஃப் காட் வந்தது நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா.
And you think they said, who is this Elijah? Who is this seventh angel? Hallelujah. Who is this bride? You know, I'm not ready for that. I'm thinking about it. I raised them, you are a single line. Jesus Christ Jeeva Vichamaikira, hallelujah. And the Jeeva Vichamai, yes, the Sodan, and the Marbury Pathai Kundaka, spoken right back to Kundaka, Nama Yeltimita, hallelujah. Nama Yapartu Kuano Yeltimita, hallelujah. And there for that Nanamis. Near the Yosu. He put in the Sandu to Varida, அதே மாங்களே பெருஜென்ன பெரிய ஆச்சரியமான ஒரு அடையாளம் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனாக இருந்திருந்தார். அவளுடைய பாதங்களுக்கு சந்தோஷம். இது அவளுடைய சரசின் மேல் 12 நட்சத்திரங்களுடைய ஒரு கிரீடம் இருந்தது. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி பிரசவிக்கப்பட்டு பிள்ளைகளோடு வருத்தப்பட்டு அலறினார். அப்பொழுது மாங்களே வேற ஒரு அடையாளம் காணப்பட்டது. ஏழு தலை 10 கொம்புடைய என்றால் ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அது தலைகள் இருந்த ஏழு தலைகள் உடையதான அந்த மிருகாக இருந்தது. அந்த வலுசற்பமானது முதல் ஒரு வகை எடுத்துவிட்டிருந்தேன் முன்பாக நின்றது. சகல ஜாதியிலே இரும்பு கோளால் ஆளும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அந்த பிள்ளை தேவனுடைய சிங்காசனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது யாரு? ஜீசஸ் கிறிஸ்ட். அந்த இஸ்ரீ யாரு? பெயர்வாய் சுரேஷ் வார்த்தைகள் இதோ சுலபத்தியே சுலபத்தியே என்று சொல்வார்கள். அவர்தான் ஜெபிக்கலாம்.